நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில் நாம் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மீனவரணி மாநில தலைவர் எம் சி முனுசாமி அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியில நீங்க சேர்ந்த பிறகு உங்களுடைய குரல் அதாவது கன்னியாகுமரி வரை ஒலிக்கக்கூடிய அளவிற்கு கலைஞர் மீது உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு ஒரு கோபம்? கருணாநிதி தான் கன்னியாகுமரி கடற்கரையிலே பாறைகளை அமைத்து வந்து திருவள்ளுவர் 133 அடி உயரம் அமைத்தார்கள் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது. ஆனால் இப்பொழுது அவரது மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கிறார். அவர் இந்த நினைவு சின்னம் அமைப்பது 137 அடி என்ற உயரத்தில் அமைக்கிறார்கள். அப்போ அந்த உலகத்தையே உலகமே போற்றும் ஒரு உன்னதமான தலைவர் திருவள்ளுவருக்கு ஒரு அவமதிப்பு தான் இவர்கள் செய்கிறார்கள் என்று நான் நினைத்ததான் அந்த குரல் கொடுத்து. இல்லை, அரசியல் கட்சியை பொறுத்தளவு திமுக தலைவர் கலைஞர் என்பது மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம். அதை தான் வந்து பிரதிபலிக்கும் வகையிலும் ஒரு நினைவு சின்னத்தை வந்து ஒரு பேனா என்பது என்பது ஒரு பத்திரிகையாளரை குறிப்பிடும் வகையில் கூட நம்ம அதை சொல்லலாம். அதை வந்து அமைப்பது என்பது கடலில் அமைப்பது உங்களுக்கு பிரச்சனையா, அல்லது வந்து அவருக்கு பேனா நினைவு சின்னம் வைப்பதே உங்களுக்கு வந்து பிரச்சனையா? பொதுவாக சொல்லனா எங்கள் மீனவ சமுதாயத்துக்கு நிரந்தர எதிரியார்னா கருணாநிதி தான். காரணம், 1974 எங்கள் சமுதாயத்து இந்த தமிழ்நாடு சொந்தமான கச்சித்தீவு அது பார்த்திங்கன்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வந்து 20 நாட்டுகள் மேல் மொத்தம் அந்த அந்த 20 நாட்டுகள் மேலில் 8 நாட்டுகள் மேல் வந்து கச்சித்தீவு இருக்குது. இப்போ அந்த 8 நாட்டுகள் மேலில் வந்து கச்சித்தீவு தாரகிறதுனால எங்கள் மீனவ சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட 35 வருஷம் போராடி கொண்டு இருக்கிறார்கள். 10 கடலோர மாவட்ட மீனவர்கள் நிரந்தரமாக மீன் பிடிக்க முடியாமல் வாழ்வாதாரிலேருந்து தவிர்க்கிறது காரணமே கருணாநிதி தான். அந்த தாக்கம் தான் அவன் கருணாநிதி அப்போதுலேருந்து, ஏன்னா மீனவ சமுதாயம் வந்து அதிகமாக ஈர்த்த தலைவர்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, அவர் தான் எங்கள் மீனவ சமுதாயத்தை அன்று முதல் இன்று கடைசி வரைக்கும் அம்மா உயிரிழந்து காப்பாற்றி வந்தார்கள். அப்படிப்பட்ட வேலையில் கருணாநிதியுடைய ஆட்சி எப்பவுமே மீனவர்களுக்கு எதிரியாக தான் இருக்கும். அவர் தான் எங்களை இந்த மீன சமுதாயத்துக்கு இந்த மிகப்பெரிய இன்னல் காரணமே, இந்த தொடர்கதையாக இருக்க காரணமே கருணாநிதி தான். அந்த தாக்கம் ஒவ்வொரு மீனவர்களை இதயத்தில் உண்டு. அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் வந்து அவருக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்றால் அவருடைய நினைவிடம் கட்டியிருக்கிறார்கள். நினைவிடம் கட்டும் பணி நடக்கிற இடத்துல வந்து அவர் எத்தனை கோடி வேணால் செலவு பண்ணி எவ்வளோ உயரமானாலும் பேன சிலை அமைக்கலாம். முகத்துவாரத்துலேருந்து ஆற்றுப்படிலேருந்து வர மீன்கள் இறால் குஞ்சுகள் தான் நேராக கடலில் கலக்கும். கடலில் இருந்த வளம்லாம் வந்து ஆற்றில் படுகளும் நீரோட்டத்துக்கு ஏற்றி மாறி மாறி தன்மை இருந்ததுனால அந்த பகுதியில் மீன் வளம் வந்து அது மூலமாக தான் எங்களுக்கு மீன் உற்பத்தி கிடைக்கும். ஆனால் அதையே தடை பண்ணி அங்கே பாறைகள் கல்லுகளை கொட்டிக்கிட்டு ஆக்கிரமுன்னா அந்த முகத்துவரம் அடைஞ்சிடும். இதெல்லாம் பல காரணங்கள் தான் அந்த இடத்துல கடலில் பேனா சிலையை அமைக்கக்கூடாதுன்னு என்னுடைய மிகப்பெரிய நான் குரலாக கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இன்று கடலில் பேன சிலை ஒரு அமைத்து முன்னுதல் அமைத்து விட்டால் இவருடைய அடுத்த வர வர ஒவ்வொரு தலைவர்களும் வந்து கடல்லையே வந்து ஒவ்வொரு சிலை நினைவு சின்னம் அமைச்சாங்கன்னா எங்கள் மீனவர் கடலையே நம்பி வாழ்கிற எங்கள் மீனவ சமுதாயத்தோட நிலைமை என்ன? அந்த ஒரு வருங்கால என ஏற்கனவே இழந்து போயிருக்கிறோம், இனிமேல் இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் எங்கள் மீனவ சமுதாயத்தின் மேலே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று உண்மையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மாவுக்கு பிறகு ஒரு முன்னத தலைவராக இருந்து எங்கள் சமுதாயத்தை அரணாக காப்பாற்றி வருகிறார். அப்படிப்பட்ட அவருடைய குரலாக அவர் என்னை மாநில தலைவர் அனுமதி பெற்று தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவருடைய குரலாக ஏழை மக்களை எங்கே மீன சமம் பாதிக்கப்பட வேண்டிய குரலில் தான் நான் பதிவு செய்தேன். தனிப்பட்ட கருணாநிதி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இல்லை, அதாவது வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததின் காரணமாக மீனவ சமுதாயத்தினுடைய பாஜகவினுடைய தலைவராக இருப்பதின் காரணமாக மட்டுமே இந்த குரல் எழுப்பப்பட்டதா, அல்லது மீனவர்களுடைய எந்த அளவிற்கு இதற்கான எதிர்ப்பு அப்படி என்பது இருக்கின்றது? நான் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக கடலில் மீன் பிடிச்சின்னு வரேன். இன்றும் மீன் பிடிப்பேன். மீன் வேறோம் சின்ன சிறிய வயசு 15 வயசில் தனந்தனே கடலில் மீன் பிடிச்சோம். ஏன்னா மீனவர்கள் வலி வேதனை கஷ்டம் அத்தனையும் எனக்கு தெரியும். 1 ரூபாய்க்கு கூட உயிரை பண்ண வச்சு தினந்தோறும் தொழில் பண்ண சமுதாயம் தான் மீனவ சமுதாயம் தான். ஒரு நாளைக்கு மீன் கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. நாங்கள் வந்து 90 நாட்களில் வந்து விருங்கெடுத்து அது வெறும் 1 ரூபாய் வருமானம் திரும்பி வந்திருக்கோம். அதெல்லாம் அந்த அடிப்படையெல்லாம் எனக்கு ஒவ்வொரு உணர்ந்ததுனால தான் நான் வந்து அது மறுபடியும் சொல்கிறேன். உணர்ந்ததுனால தான் நம்ம நம்ம மீனவ சமுதாய காப்பாற்றுற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உறுதியாக இரண்டு சமுதாய குறைவு என்ற எண்ணத்தின் அடிப்படையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சியில் அம்மாவுக்கு பிறகு திமுக எதிர்க்கிற ஒரே துணிச்சல் மிக்க இளம் தலைவர் அண்ணாமலை அவர் தலைமையில் தான் ஏற்று தான் நான் பாரதிய ஜனதா சேர்ந்தேன். இந்த சேர்ந்தது முக்கிய காரணம், அரசியல் பணியை தாண்டி
என் மீனவ சமுதாய மக்களுக்கு மான் பாரத பிரதமர் மூலமாக தலைவர் அண்ணாமலை மூலமாக மக்கள் நலத்திட்டங்களை அவர்களை கொண்டு வந்து இந்த மீனவ சமுதாயத்தை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லுன்ற என்றது அடிப்படை தான் நான் அதிகமாக சேர்ந்ததுக்கு முக்கிய காரணம். நீங்கள் அஇஅதிமுகவில் மட்டும் 35 ஆண்டுகள் வந்து உங்களுடைய கடுமையான பணிகள் இருந்திருக்கின்றது. ஆனால் மீனவ சமுதாயத்திற்கு என்று அந்த நேரத்தில் இந்த குரல் அந்த அளவுக்கு அழுத்தமாக ஏற்படுத்தப்படவில்லையே. இப்பொழுது ஏற்படுத்த காரணம் உங்களுக்கான அங்கீகாரம் அஇஅதிமுகவில் கொடுக்கப்படவில்லை என்ற அர்த்தமா? மீனவ சமுதாயத்திலிருந்து புரட்சி எம்ஜிஆர் அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படை தான் பிரச்சனையே. மற்ற வகையில் மீனவர்களுக்கு அத்தனை செல்களும் அவர் ரெண்டு தலைவர் மாவட்டத்தை செய்து தான் கொடுத்தார்கள். இலங்கையை கடற்படை பாரணமே இதுதானே, ஒரு மாநில அது ஒரு நாடு ஒரு தனி நாடாக போய்விட்டது இலங்கை. அந்த இலங்கையுடைய பிரச்சனைகள் ஏற்பட சொல்ல உடனே மத்திய அரசு தலைவர் அன்று காங்கிரஸ் ஆட்சி ஆனது. காங்கிரஸ் அவர்கள் மீனவர்கள் மீது ஒரு பாராமுகம் தான் இருந்தார்கள், அது மென்மையான போக்கை கடைபிடித்தார்கள். அதுபோல் இப்பொழுது வந்து பாரத பிரதமர் உண்மையான தன்மையை வந்து அக்கறை கொண்டு எங்கள் பாரத மீனவர் மேலே உண்மையான ஒரு பெரிய மதிப்பு மரியாதை வைத்திருந்தால் அவர்கள் காப்பாற்றப்படும் என்ற அடிப்படையில் தான் இலங்கையுடனே இன்றொரு பேச்சுவார்த்தை நடத்தி பிறப்பிக் கொண்டிருக்கிறது. மிக அவர்கள் நிரந்தர தீர்வு, கச்சத்தீவு மீனவர்களை சுதந்திரமாக மீன்பிடிக்கவும் இலங்கையில் பரிமை சொல்ற பாடுகளை ஒப்படைக்கவும் மிக வேகமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாக மாண்பு பாரத பிரதமர் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு மீனவ சமுதாயம் காத்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த பிறகுதான் நீங்க வந்து இதை வந்து மிக ஆழமா வந்து பதிவு செய்றீங்க. இது வந்து அண்ணாமலையினுடைய பதிவாக நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டுமா, உங்க மாநில தலைவருடைய அண்ணாமலையினுடைய பதிவாக நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது ஒரு மீனவ சமுதாயத்தினுடைய பல லட்சம் பேருடைய குரலாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? எங்கள் மீனவ சமுதாயத்துக்கு எங்க பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் முதல்ல பணியாற்றி இருக்கிறேன். நான் உடனே அம்மாவுடைய காரணத்தை சொல்லி அவர்களை மீனவர்கள் இருந்தேன். ஏன்னா எனக்கு மேலே ஒரு சீனியர் தலைவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு எனக்கு அம்மான்மையும் கடைசி நேரத்தில் 2016 தான் எனக்கு மாநில மீனவர் செல்ல அம்மா ஒரு பெரிய பதவி கொடுத்தார்கள். அது சுற்றுப்பணி செய்து மீனவர்களை அந்த பதவி வந்த பிறகு இன்னும் நான் தீவிரமாக இருந்து மீனவ பகுதியில் எந்தெந்த பகுதியில் பிரச்சனைகளோ அதெல்லாம் அம்மாவோடு கவனித்து கொண்டு சென்றேன். அதன் தொடர்ச்சி தான் இன்று நான் மாநிலத்தில் அண்ணாமலை தலைவர் அவர்களே வந்து இனி இந்த மிகப்பெரிய பதவி எனக்கு கொடுத்தார்கள். கட்சியில் சேர்ந்த 2 மாதத்தில் எனக்கு இந்த மாநில மீனவ தலைவர் கொடுத்தார்கள் நம்பிக்கை வைத்து. அவர்கள் நம்பிக்கையின் இதை தான் எங்கள் மீனவ சமுதாயத்தில் இனிமேல் எந்த பிரச்சனையும் சந்தோஷமாக எதிர்கால சந்தையில் வாழ வேண்டும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் மத்திய அரசுக்கு மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனைகளை மீனவர்கள் ஏற்பட பிரச்சனை உடனுடன் தகவல் தெரிவித்து அதை மத்திய அரசு மூலமும் கலையாக நடவடிக்கை எடுத்து வருகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்த பிறகு இப்பொழுது மீனவ சமுதாயம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள்? மீனவர் சமுதாயத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள்? எத்தனை உறுப்பினர்கள் வர தயாராக இருக்கின்றார்கள்? உங்களை சொல்ல போனோம்னா கடினமான கடற்கரை வரும் மீனவ சமுதாய மக்கள் 1071 கிலோமீட்டர் நீளத்தில் நாங்கள் வசிக்கிறோம். தென் தமிழகம் தொடங்கி வட தமிழகத்துக்கு நாங்கள் மீனவர் தான் கடலில் அரணாக இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 20 லட்சம் மீனவர்கள் வசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 608 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. இந்த மீனவர்கள்லாம் எப்பவுமே வந்து 90% வந்து புரட்சி எம்ஜிஆர் அம்மா ஏடிஎம்கே தான் இருந்து வாக்களித்தார்கள். ஆனால் இன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மாவுக்கு பிறகு இந்த மீனவ சமுதாயத்தை காப்பாற்ற அளவுக்கு ஒப்பற்ற தலை யாருமே இல்லை. அந்த இடத்தை நிரப்புவது தான் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். நான் அவரை வந்து நான் வந்து அரசியல் காரணத்துக்காக சொல்லவில்லை. நான் பார்த்தவர்கள் வேந்த ஒரு மனிதர். இந்த இளம் வயதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு வேலை ஒரு ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் சமூக பணியில் நம்ம நாட்டு மக்களுக்கு நல்ல சின்ன எண்ணத்தின் அடிப்படையில் இருந்தார். குறிப்பாக அவர் வந்து எங்கள் மீனவ சமுதாயத்தில் உயிரே வைத்திருக்கிறார். ஒரு பகுதியிலே ஒரு இலங்கை கடற்படையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு படகு பறிமுதல் செய்யப்பட்டது தாக்கப்படும் என்று உடனே நான் தகவல் தெரிந்த அடுத்த நேரடியாக அவர் மத்திய மாநில பாரத பிரதமர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களோடும் மத்திய மீன்வளை இணை முருகன் தெரிவித்துள்ளார். உடனுடன் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் இன்று மீனவர்கள் வந்து 500 பேர் மேலே நாங்கள் கடந்த ஆட்சியில் நாங்கள் இழந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து 2014 மோடிஜி பிரதமரானதுலேருந்து மீனவர்கள் காப்பாடில் ஒரே ஒரு மீனவர் தான் துப்பாக்கி சுட்டில் பலியானார். அதில் நிறைந்த தீர்வு கண்டிருக்கிறார்கள். ஆகவே மிக விரைவில் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ஒரு ஒளிமையான இதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன். வரக்கூடிய காலங்களில் அதாவது இப்பொழுது நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்ல வலிமை இருந்திருந்தால் ஓபிஎஸ் நேரடியாக சந்தித்து சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் நின்றால் கண்டிப்பாக நாங்களே ஆதரவு தெரிவிப்போம் என்று சொன்னார். ஏன் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி, மீனவ சமுதாயத்திற்காக இருக்கட்டும் மற்ற சமுதாயத்திற்காக இருக்கட்டும் நிலை நிற்கக்கூடிய கட்சி, ஏன் தனித்து போட்டியிடவில்லை? அது மாநில தலைவர் முடிவு பண்ணது கூட்டணி தர்மம்.
நாங்கள் வந்து 2021 தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியில் தான் போட்டிட்டோம். போட்டிட்ட பிறகு அந்த தொகுதி வந்து ஏடிஎம்கே ஒதுக்கப்பட்டது, அது தமாக கூட்டணியில் வழங்கப்பட்டது. தமாக போட்டிடுன்ற காரணத்தினால வந்து அஇஅதிமுக போட்டிடுது. அதனால் தலைவர் வந்து அவருடைய எண்ணம் உடனே திமுக ஆளுங்கட்சியை வந்து நம்ம தோற்கடிக்கணும், நல்ல ஒரு ஒரு பெரிய வெற்றியை பெறணும்னா நம்ம வந்து எல்லாரும் ஒற்றுமையாக பண்ணணும். அஇஅதிமுகவை சார்ந்துதான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றதா? இல்லை, கூட்டணி தர்மத்துக்காக தான். அதாவது மறுபடியும் சொல்றேன், நாங்கள் பிஜேபி அந்த தொகுதி வேட்பாளராக 2021 அறிவிக்கப்படவில்லை, கூட்டணி தான் நின்றது. ஆனால் அஇஅதிமுக கூட்டணியில் நின்றதுனால நாங்கள் ஆதரித்து இல்ல. அந்த மாதிரி நீங்க கூட்டணியுடைய தர்மம் சொல்லிருந்தா தமுக இவங்களுக்கு தானே கொடுத்துருக்கணும். நீங்க தமிழ் காங்கிரஸ் நிக்கலன்னு ஜிகே சொல்லிட்டாரு, சொல்லிட்டு தானே அவர் அதிமுக போட்டியிட சொல்லி அறிவிச்சு கொடுத்தாரு. அதனால எல்லாருமே சொல்ல அந்த வாய்ப்பை வந்து பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கலாமே, ஏன் வந்து அஇஅதிமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கூட்டணி தர்மம் என்பது அந்த கட்சி நிற்கவில்லை என்று சொன்ன பிறகு அதை மிக வந்து வலிமையாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி நின்று இருக்கலாமே, ஏன் நிற்கவில்லை? அது தவறான கருத்து. மறுபடியும் சொல்கிறேன், கூட்டணியை மதிக்கிற தலைவர் தான் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவர் தான் இந்த தொகுதியில் வந்து அதிமுக நிற்கட்டும். இன்னும் சொல்ல போனால் போட்டியாக சில பிரிவுகளை விட ரெண்டு மூணு பிரிவாக ஏடிஎம்கில் இருக்கிறது பார்த்தா எல்லாருமே அவர் பேசும் மூவ் பண்ணி ஒரே இதில் இருக்கட்டும், தேர்தலிட்டும். ரெண்டு நீங்கள் அவருடைய தலைவர் சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியை அவருடைய அறுதின்றது பார்க்க தான் போகிறீங்க. பாருங்க, கண்டிப்பாக. அதே போல பாரதிய ஜனதா கட்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீனியாரிட்டிஸ் நிறைய பேருக்கு வந்து நிறைய வாய்ப்புதல்கள் வந்து இழக்கப்படுது அப்படின்ற ஒரு மைய கருத்து இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த எந்த வித மைய கருத்து எதுவுமே இல்லை, தவறான கருத்து. எல்லா கட்சியும் உங்களுக்கு தெரியும், அனைத்து கட்சியிலுமே கட்சின்னு வந்து சில சலசலப்பு இருக்க தான் செய்யும். தலைவர் வந்து எல்லா மூத்த தலைவர், நான் கூட புதுசாக கட்சியில் சேர்ந்தேன், ஏன்னா எல்லா மூத்த தலைவரும் என் நண்பர் தான், அரவணைச்சு என்னை வழி நடத்துகிறாங்க. அதனால் எந்தவித பிரச்சனையும் கால்படுத்து இல்லை. ஒரு கட்சினா உங்களுக்கே தெரியும், ஒரு கட்சினா சில சின்ன சின்ன சலசலப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் மாநில தலைவர் அவர்கள் மூத்தவர்களை அன்பால் அரவணைச்சு எல்லாருமே வழிநடத்து சிறப்பான முறையில். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்குது. நீங்கள் சொன்னீங்க அந்த மீனவ சமுதாயத்தை எந்தன்னு, நீ பாருங்கள், 100% மீனவர்களில் 40% பேர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார்கள். மிக விரைவில் அதை இலக்கை அடைய மிக விரைவில் அதிகமான எண்ணிக்கையில் கொண்டு வர சொல்வது கடுமையான பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷனில் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்தில் நிற்கிறதுக்கான வலிமையாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எங்கள் மாநில தலைவர் தான், மாண்பு வகையில் இந்த பாரத பிரதமர் தான் முடிவு பண்ணுவாங்க. அது அந்த கருத்தை சொல்கிறதுக்கு எனக்கு அந்த தகுதி இல்லை, ஏன்னா நான் தொண்டனாக இது பணியாற்ற விரும்புகிறேன். தலைமை என்ன முடிவெடுத்து செயல்படுதோ அது இப்படி தான் நான் செயல்படுவேன். இல்லை, என்னுடைய கேள்வி அதல்ல. அதாவது நீங்கள் தமிழகம் முழுக்க ஒரு மாநில மீனவர் அணி தலைவராக தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டிருப்பீங்க, ஆதரவுகள் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அந்த ஆதரவின் அடிப்படையில் எத்தனை இடங்களில் நின்றால் தனியாக நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்னு கூடிய ஒரு பலம் பலவீனம் என்பது ஒரு மாநில மீனவர் அணி தலைவராகவும் உங்களுக்கும் தெரிய வரும் என்பதால் தான் நான் அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். நான் வந்து மீனவ சமுதாயத்திலிருந்து இன்னும் சொல்ல போனா உள்நாட்டு மீனவர்களோட 10 லட்சம் மீனவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் மீனவ சமுதாய வாக்குகள் 30 லட்சம் வாக்குகள் இருக்குது. இந்த மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா வெற்றிக்கு இந்த மீனவ சமுதாயம் அயராது பாடுபடும் பாருங்களா. அந்த ஒரு எண்ணத்தை அடிப்பு தான் எனக்கு கொடுத்த பணி நான் செய்து கொண்டிருக்கேன். எத்தனை தொகுதியில் வெற்றி பெறும், எத்தனை தொகுதியில் போட்டிவிடும் என்பது தலைமை முடிவு பண்ண வேண்டியது. அதை தொண்டர்கள் நாங்கள் கருத்து சொன்னால் சரியாக வராது. இப்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு நேற்று வந்து வெளியாகிருக்கு. அந்த தீர்ப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக அந்த பொதுக்குழு வந்து செல்லும் என்று அறிவிச்சிருக்காங்க. இப்பொழுது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷனில் எந்த அளவிற்கான ஒரு தாக்கம், அதாவது மக்களிடையே இந்த முன்னாடியே நிறைய, ஏன்னா நீங்களும் அஇஅதிமுகவில் 35 வருஷம் வந்து பயணிச்சிருக்கீங்க, அதனுடைய A to Z வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்பொழுது OPS வெளியே ஏற்றப்பட்டிருக்கிறார், அது வந்து எந்த அளவு தாக்கம் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மாவுடைய உண்மையான தொடராக நான் சொல்கிறேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ரத்தத்தை தியாகம் பண்ணி இந்த கட்சி தொடங்கினார். புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அப்படிப்பட்ட இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அம்மாவுக்கு பிறகு பல பிரிவுகளாக சிதறுண்டு இருப்பது திமுக வழிபெறுவது தான் முக்கிய காரணமாக இருக்கும். ஆகவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் உள்ள மற்ற பிரச்சனைகளெல்லாம் கசப்புகளை மறந்து அனைவரும் ஒன்று தின்று ஒரு நின்றால்தான் அந்த மாபெரும் தலைவர் ரெண்டு பேருடைய தலைவர்கள் ஆன்மா சாந்தியடைய வழிபெயர்க்கும். ஆகவே இவர்கள் பிரிந்து இருக்கிறதுனால வந்து திமுக வந்து பலம் என்றதை உணர்ந்தனால தான்
திமுக என்ற தீய சக்தியை வீரோடு ஒழித்துடன் என்ன நடந்துருவான் மாநிலத்தோட அண்ணாமலை அவர்களை சிறப்பாக செயல்படுவார். இப்போ நான் ஒன்று சொல்ல வரேன்னா, நான் அண்ணாதிமலேருந்து வந்தவன் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பற்றிய அம்மாவுடைய மொத்த உருவம் தான் இன்னைக்கு மாநிலத்தில் அண்ணாமலை. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்களும் அத்தனை பேருமே எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை பேரை தான் சொல்ல, அவர் தான் துணிச்சலான தலைவர், அவர் தான் தைரியமாக திமுக எதிர்க்கிறார், அவர் தான் வழிதான் ஒன்று நிச்சயமாக நிலைமை மாறும். ஆகவே இந்த தமிழ்நாட்டு திராவிட கட்சியே தீய சக்தி ஊழலை கண்டுபிடிச்ச உலகத்துக்கே கண்டுபிடிச்ச முதல் கட்சி திமுக தான். திமுக ஒழிக்க வேண்டும் என்றால் மாநிலத்தவர் அண்ணாமலை தலைமையிலிருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இல்லை, அதே போன்று வரக்கூடிய சசிகலா, இப்பொழுது ஓபிஎஸ் வந்து சசிகலாவை சந்திப்பதாகவும் கண்டிப்பாக நாங்கள் ஏன் புது கட்சி தொடங்க வேண்டும், ஓபிஎஸ் சொல்றாரு நாங்க ஏன் புது கட்சி தொடங்க வேண்டும், கண்டிப்பாக சசிகலாவை சந்திப்பேன், அதன் பிறகு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். ஆனால் எல்லா இடங்களிலும் பாஜக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரே ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார், திமுக தான் ஓபிஎஸ்ஐ வழி நடத்துகின்றது என்று. ஆனால் அவர் சொல்கின்றார் சசிகலாவை சந்தித்த பிறகு இதற்கான ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நான் மீண்டும் சொல்கிறேன், அவர்கள் கட்சியிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. நான் இப்போ கட்சியில் இல்லை, அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு நான் வந்து அதிகமாக விரும்பலை. ஏன்னா என்னுடைய எண்ணம் எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஓரணியில் திரள வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இருபெரும் தலைவர் கண்ட கனவை நனைவாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்தை தவிர அவர்களை பிரச்சனையை பற்றி நான் அது உள்வகிறது. ஏன்னா நான் இன்னொரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன், நான் எந்த கருத்து சொன்னாலும் எங்கள் மாநில தலைவருடைய அனுமதி பெற்று தான் சொல்ல வேண்டும். ஆக அதை பற்றி கருத்து சொல்ல நான் விரும்பவில்லை. மீனவர்கள் பிரச்சனைகளுக்காக கண்டிப்பாக நீங்கள் பாரத பிரதமரை சந்திப்பதோ அல்லது அந்த இடத்தில் போய் முறையிடுவதோ ஏதேனும் ஒரு திட்டங்கள் வைத்திருக்கின்றீர்களா? நடக்கிற பிரச்சனைகள் இருந்ததில் உடனுக்குடன் நான் எங்கள் மாநில திரு அண்ணாமலை அவர்களை தெரிவித்துடுவேன். அவர்கள் தான் இந்த இலங்கை பிரச்சனையை வந்து நிரந்தரத்தில் கொண்டு வரதுக்கு பாரத பிரதமர்களும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் முருகன்ஜி அவர்களும் தெரிவித்து மீனவர்களுக்கு இனிமேல் எதிர்கால வாழ்க்கை வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவன் நிரந்தரமாக நல்ல முறையில் தொழில் என்று மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக நிறைய திட்டங்கள் மீனவர்கள் கிடைப்பது போல் மிக விரைவில் தமிழ்நாட்டில் பாரத ஜனாட்சி மலர்ந்து மீனவர்களுக்கு நிரந்தர ஒரு நல்லது செய்ய வேண்டும், அவர்கள் வாழ்க்கையை உயர பாடுபட என்ற எண்ணத்தை அடிப்படை தான் திட்டம் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையே தான் நான் அவர்களிடம் தெரிவிப்பேன். கடைசியாக ஒரு கேள்வி, வரக்கூடிய காலங்களில் அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பிரச்சாரம் வந்து கண்டிப்பாக ஈரோட்டில் இருந்திருக்கும், அதற்கான பணிகளில் மாநில தலைவர் இறங்கியிருக்கின்றார், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திமுகவில் வந்து ஒரு இப்போ வந்து இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒரு ஏதாவது இவங்களை ஊழலை கண்டுபிடிச்சதே இவங்க தான். அப்படிப்பட்ட உலகத்துக்கே பண்ண சொன்ன திமுக ஒரு தேர்தலை எப்படி நடத்தக்கூடாதுன்ற தவறான ஒரு முன்னத்தை ஏற்படுத்துகிறாங்க. காரணம் மனிதர்கள் எல்லாமே ஒரு பட்டியலில் அதை அடைச்சி வச்சு வாக்கு சேகரிக்கிறாங்க, இன்ப சுற்றுலாண்டு பஸ்ஸில் ஏற்றி போகிறாங்க. இந்த தமிழ்நாடு எங்கே போய்கொண்டு இருக்கிறது? மக்கள் தான் எஜமானர்கள், அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை வாக்களிப்பது சுதந்திரமாக்குவது தான் ஒரு ஜனநாயக கடமை. அதை விட்டு இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த அரசுடைய அத்தனை அமைச்சர்கள் அங்கே தான் இருக்கிறார்கள். அத்தனை மக்களையும் ஒரு நாள் கூட இல்லை, தினந்தோறும் காலையில் அடைத்து மாலையில் விடுக்கிறது 1000 ரூபாய் கொடுக்குறார்கள், உணவு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தவறான கேவலமான செயல். அப்படி இருந்தும் அதிகாரங்கள் அது அத்தனை அதிகாரங்கள் அத்தனை பெருகிய துஷ்பிரயோகம் செய்திருந்தாலும் நிச்சயமாக எங்கள் கூட்டணி அஇஅதிமுக வேட்பாளர் தென்னரசு நிச்சயமாக வெற்றி பெறுவார். காரணம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் சொத்து வரி, மின்சார கட்டண வரி, குடிநீர் வரி, அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. காவல்துறை வந்து இந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமை இருந்தாலும் மிகப்பெரிய கொள்ளை நடக்கிறது. பெண்கள் பாலியல் தொன்மைக்கு ஆளாகிறார்கள். எங்கே பார்த்தாலும் போதைகள், மாணவ செல்வங்களே அத்தனை போதை அடிமர்கள். இந்த அரசு எங்கேயோ போய்கொண்டு ஊழல் நிறையற்ற தன்மையாக இந்த திமுக ஆட்சி இருக்கிறது. மக்கள் ஏன் திமுக வாக்களித்தன எண்ணத்தில் நிச்சயமாக உள்ளுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மௌன புரட்சியாக வெடிக்கும். அந்த வெடிக்கும் முதல் புரட்சி ஈரோடு கிளைக்கில் நடைபெறும். என்னென்னா எங்கள் மாநில தலைவர் பிரச்சாரம் சொல்லிட்டுருக்கோம்னா தீய சக்தி திமுக ஒழிக்கப்படும் என்று எண்ணத்தோடு அவர் 2 நாள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி கொண்டவர் கூட்டணிக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தென்னரசு அவர்கள் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த ஒரு பேட்டிக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததற்காக மிக்க நன்றி. நன்றி.